கஷ்டப்பட்டு தேய்க்கலை, ரொம்ப நேரம் எடுத்துக்கலை, அட ஒரு சோப்பு கூட யூஸ் பண்ணல, ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு க்ளீன் பண்ணிட்டோம். வாங்க அட, இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுமா எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு அடுத்ததா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் முதல் தடி பார்க்கறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய உபயோகமான விஷயங்கள் நம்ம வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம சேனலோட பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்னா என்னென்னலாம் இது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது பூரான பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வடிகட்டிய எப்படி நாம கிளீன் பண்றது. தீவடிக்கட்டி நம்ம எல்லார் வீட்லயுமே யூஸ் பண்ணுவோம். இது என்ன ஆகும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதை எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு, எப்படி ப்ரெஷ் பண்ணாலும் ப்ரெஷ் வச்சு என்ன கிளீன் பண்ணாலுமே இது சட்டுன்னு கிளீன் ஆகாது. இது எவ்வளோ ஈஸியாக சட்டுன்னு கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி கிளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கிட்டு நம்ம இந்த வடிகட்டிய எவர் சில்வர் வடிகட்டிய அடுப்பு மேலே வைக்கணும். இப்போ வச்சோம்னா பாருங்க நல்லா புகை வருது. இப்போ இது புகை நல்லா புகஞ்சி நல்லா அது வந்து நல்லா நெருப்பு பிடிச்சிக்கும். நல்ல நெருப்பு பிடிச்சி அந்த நெருப்பு வந்து நம்ம தேங்காய் மூடி திஷ்டிக்கு இந்த மாதிரிலாம் நம்ம தேங்காய் மூடியை அடுப்பில் வைப்போம். புகை போடுறதுக்கெல்லாம் நம்ம வந்து தேங்காய் மூடியை வந்து அடுப்பில் வைப்போம். அந்த அளவுக்கு இது நல்லா நம்ம அந்த அதில் எவ்வளோ மஸ்ட் இருக்கோ அதை வச்சு அது நல்லா நெருப்பு பிடிச்சிக்கும். இப்போ நல்லா இது நெருப்பு பிடிக்கும். இப்போ இது நல்லா நெருப்பு பிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கேமரா ஏதாவது அஃபெக்ட் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக காட்டில் நெருப்பு பிடிச்சதும் நான் கொஞ்சம் நகர்த்திட்டேன். நல்லா அது நெருப்பு பிடிச்சி அதுவாக நெருப்பு அணையிற வரைக்கும் அப்படியே விட்டுருணும். அது நல்ல நெருப்பு அது பூரா அணைஞ்சதுக்கப்புறம் நம்ம பைப்பில் காட்டி, பைப்பில் காட்டினோம்னா அந்த அது தொட்டக்கூடாது, நல்லா பைப்பில் காட்டி நல்லா அந்த இது போனதுக்கப்புறம் ஒரு இரும்பு நார் போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம கழுவுனோம்னா சுத்தமாக போயிடும். நம்ம இரும்பு நார் போட்டு தேய்க்கக்குள்ளேயே நமக்கு க்ளீனாக ரொம்ப ஈஸியாக கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லை, ஈஸியாக தேய்ச்சோம்னாவே சுத்தமாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள் அந்த கேப்பில் கூட இருக்கிற வளையில் கூட அந்த எவ்வளோ மஸ்ட் இருந்துச்சின்னு பார்த்தீங்க. இப்போ அது பாருங்கள் பூரா அந்த கேப்பு வரைக்குமே எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாமல் எவ்வளோ கிளியராக நீட்டாக க்ளீன் ஆகிருச்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் அவசியம் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு உபயோகமான விஷயங்களோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.